வணக்கம் பொதுவாக உடலில் கைகள் பாதம் விரல்கள் கால்கள் போன்ற பாகங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இல்லாவிட்டால் சிறுநீரக பிரச்சினை உயர் ரத்த அழுத்தம் கால்கள் வீங்கி பருத்து வலிக்கிற நரம்பு போன்ற தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்தால் மட்டுமே இந்த பிரச்சனை படிப்படியாக இருக்கும் இன்றைய வீடியோ பதிவில் செலவே இல்லாமல் வீட்டில் உள்ள ஐந்து பொருள்களை கொண்டு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் உணவின் சுவையை அதிகரிக்க பயன்படுத்தும் இஞ்சி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாக செயல்படுகின்றது இதற்கு இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரோன் மற்றும் ஜிஞ்சரால் என்னும் பொருள்கள் தான் காரணம் இவை ரத்தம் உறைதலை தடுத்து உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இஞ்சியை சுத்தமாக நீரில் கழுவி அதன் தோலை நீக்கிவிட்டு துண்டுகளாக்கி மிக்ஸியில் போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி நன்கு அரைத்து வடிகட்டி பாதி எலுமிச்சை சாறு மற்றும் தேவையான அளவு தேன் கலந்தால் சுவையான ஜூஸ் தயார் உணவுகளில் சேர்க்கப்படும் பூண்டு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மேலும் பூண்டு இரத்த நாளங்களை அமைதிப்படுத்தி இரத்த சிவப்பணுக்களுடன் சேர்ந்து ஹைட்ரஜன் சல்பைடின் உற்பத்தியை அதிகரிக்கும் ஏன் என்றால் ஹைட்ரஜன் சல்பைடு தான் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதில் பூண்டை தட்டி போட்டு சிறிது நேரம் கழித்து பூண்டு நன்கு வெந்ததும் பனங்கற்கண்டு மிளகுத்தூள் மிளகு மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து இறக்கி பூண்டை நன்கு மசித்தால் பூண்டு பால் தயார் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் கூட இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதற்கு அதில் உள்ள அல்லிசின் என்னும் பொருள்தான் காரணம் எனவே முடிந்த அளவில் இதனை உணவில் அதிகம் சேர்த்து வாருங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு வெங்காயத்தை அறிந்து பெட்ரூமில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு படுக்கைக்கு செல்லுங்கள் நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்வீர்கள் இது பற்றி நமது சேனலில் ஏற்கனவே ஒரு தனி வீடியோ கொடுத்திருக்கின்றோம் ஐ பட்டனில் பாருங்கள் அடுத்ததாக கிரீன் டீ உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் தினமும் ஒரு கப் கிரீன் டீ குடித்து வாருங்கள் ஏன் என்றால் அதில் உள்ள எபிகேலோகேட்டசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களின் ஆரோக்கியத்தை அதிகரித்து இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை தடையின்றி உடல் முழுவதும் பாய உதவுகின்றது உலகிலேயே ஜப்பானியர்கள்தான் கிரீன் டீயை அதிகம் பருகுகின்றார்கள் இதனால்தான் அவர்கள் நீண்ட நாட்கள் இளமையுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள் கிரீன் டீயில் உள்ள பாலிவினால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்கி சர்க்கரை நோய் வரும் அபாயத்தை குறைக்கும் கொரியன் ஆய்வு ஒன்றில் கிரீன் டீயை குடிப்பதால் டைப் இரண்டு சர்க்கரை நோயின் அபாயம் முப்பத்தி மூன்று சதவிகிதம் குறைவதாக தெரியவந்துள்ளது அடுத்ததாக மிளகு பெரும்பாலான உணவுப் பொருள்களில் காரத்திற்கும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் மிளகு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதிலும் இதனை அன்றாடம் ஏதேனும் ஒரு உணவுப் பொருளுடன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சீராக பாயும் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க லைகோபைன் நிறைந்த தக்காளியை உணவில் அன்றாடம் சேர்த்து வர வேண்டும் ஏன் என்றால் இதிலுள்ள லைகோபைன் பிளேக் கட்டமைப்பை உடைத்து இரத்த ஓட்டத்தை உடலில் சீராக்குகின்றது இந்த ஆறு மருத்துவ முறைகளை மட்டும் கடைபிடியுங்கள் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் கால் வீக்கம் உடல் சோர்வு போன்ற அனைத்தும் நீங்கி நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்றைய இந்த மருத்துவ தகவல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் பயனடைய செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டியங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்செனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி